அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹேவ் எவ்ரிவான், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குலா புட்டு எப்படி பண்ணுறதுனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 450 கிராம் அளவுக்கு இருக்கும். இது 4-5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய துணியில் நிழலான இடத்துல காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் காய வைக்கக்கூடாது. லைட்டாக கையில் தொடும்போது கையில் ஒற்ற ஈரப்பதம் இருக்கும் போது இது நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2-3 பேட்சாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது இடியாப்பமாவு அளவுக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, அது கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் ஓரளவு நல்லாவே அரைச்சிடணும். இப்போது இதில் வந்து சின்ன சின்ன அரைப்படாத அரிசியெலாம் இருந்தால், ரவா சைஸ் சல்லடை இருந்ததுன்னா அதை வச்சு நாம் சலிச்சு எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அரைப்படாத அரிசி இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக வந்துடும். அந்த அரிசியை நாம் மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்ச் அரிசி மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதையும் சேர்த்து நாம் அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை மிக்சியில் அரைச்சி சலித்து நாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்குது. இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான புட்டு மாவும் நமக்கு இருக்குது. இதை மறுபடியும் ரிமைனிங் அரிசியோடு சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சலித்து எடுத்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு சூப்பராக புட்டு மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இதை இப்போ நாம் வறுக்க போகிறோம். இந்த புட்டு மாவை ஒரு 10-15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல மாவு சூடு ஏறுற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நாம் கிண்டக்கூடாது. நல்லா ஹீட் ஏறினதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வறுக்காமலும் புட்டு செய்யலாம், பட் வறுத்து செய்யும் போது புட்டோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சூடாக கலக்கலப்பாக புட்டு மாவு வந்துடுச்சு. புட்டு மாவு ஆறினதுக்கு பிறகு நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 200-250 ml அளவுக்கு தண்ணி நாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா, புட்டு மாவை கையில் பிடிக்கும் போது அது நல்லா பிடிப்படும். லைட்டாக அப்படி கசக்கி விட்டோம்னா ஈஸியாக போல போலன்னு கொட்டிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புட்டை கடலைக்கறி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்வீட்டாக பிடிக்கும்னா நெய் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். கடலைக்கறி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி இருந்ததுன்னா அது லைட்டாக நசுக்கி விட்டிங்கனாவே ஈஸியாக உடஞ்சிரும். கடைசியாக போட்டு நல்ல மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கனாவே போதும். நல்லா சாஃப்டாக பூ மாதிரி உங்களுக்கு புட்டு மாவு கிடைச்சிரும். புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நாம் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை மாவு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு இதுக்கு உப்பு தேவைப்படும். உப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புட்டுக்குள்ள மாவு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் புட்டு மேக்கரில் தண்ணியை ஒரு பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஏறட்டும். அது வரைக்கும் புட்டு மேக்கரில் புட்டோட மாவை நம்ம செட் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவினதை எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு புட்டு மேக்கரில் ஒரு லேயர் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புட்டு மாவு ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு தேங்காய் பூவையும் இடையில போட்டு நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போடும்போது உங்களுக்கு புட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகி வந்துடும். தேங்காய் பூ போட்டு மறுபடியும் புட்டு மாவு போட்டு தேங்காய் பூ இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் புட்டு மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எந்த சைஸில் வேணுமோ அது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மூடி போட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
புட்டு ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அப்படி வேகும்போது அந்த ஹோல் வழியாக நமக்கு ஆவி வரும். இந்த ஸ்டேஜில் புட்டு வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவி வந்ததுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அதை எடுத்துடலாம். பின்னாடி ஒரு வடைக்கம்பியோ இல்லை அதுக்குள்ளே கம்பியோ கொடுத்து நம்ம தள்ளினோன்னா நமக்கு குலா புட்டு அழகாக வந்துடும். இப்போலாம் குக்கர் மேலே தனியாக அந்த புட்டு மேக்கரோட அந்த குழல் மட்டும் இருக்குது. அந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சு மேலே அந்த குழலை மட்டும் புட்டுக்குள்ள மாவு ஃபில் பண்ணி கூட இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. புட்டு மேக்கர் இல்லாதவங்க இட்லி தரலேயே துணி போட்டு கூட நம்ம புட்டை வேக வச்சுக்கலாம். பட் குழாய் புட்டு மாதிரி கிடைக்காது, உங்களுக்கு உதிரியான புட்டாக தான் கிடைக்கும். அப்படி பண்ணும்போது இட்லி தட்டில் நம்ம புட்டு மாவு மட்டும் வேக வச்சுட்டு கடைசியாக தேங்காய் பூவும் சுகரும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.